வெல்கம் டு தஞ்சை பிளாக் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பிங் மாஸ்க் எப்படி பண்ண போகிறோங்க தான் பார்க்க போகிறோம். கிளிப்பிங் மாஸ்க்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேயர் இருக்குது, இன்னொரு லேயரை அதுக்கு அடுத்து இன்னொரு லேயர் வைக்கணும், செகண்ட் லேயரு. மூணாவதாக ஒரு லேயரை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த செகண்ட் லேயரோட நம்ம வந்து அதை மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து கிளிப்பிங் மாஸ்க். அதாவது பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த லேயரையும் ஃப்ரண்டில் இருக்கிற அந்த லேயரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த லேயர்க்குள்ளர இந்த மூணாவதாக இருக்கிற லேயர் வந்து உள்ளர போகணும். அப்படிங்கிற அதை எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறோங்கிறது தான் நம்ம வந்து கிளிப்பிங் மாஸ்க்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே லேயராக இருக்கிற ஃபோட்டோ, ஜேபிஜி ஃபைலாக இருக்குது இதில். இப்போ இந்த டிவியில் நம்ம ஃபோட்டோ வரணும், அது நம்ம எப்படி பண்ணலாம், கிளிப்பிங் மாஸ்க் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டிவியை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நியூ லேயர் கொடுத்துக்குங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துருங்க. கார்னர் டு கார்னர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இதே போல் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். ஒரு முட்டுக்குள்ளே குழந்தை இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு ஆரஞ்சு பழத்தில் வந்து உள்ளற ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ வர மாதிரி, இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம யோசிக்கிறது தான். அதில் நம்ம இந்த மாதிரி எப்படி கொண்டு வர்றது, இதே கான்செப்ட் தான் வந்து நம்ம ஆல்பம் மேக் பண்ணுறதுக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேயரு, இது ஒரு லேயர் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த லேயர் இருக்குது. இப்போ இந்த லேயருக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ கொண்டு வரணும். இப்போ இந்த ஃபோட்டோவை கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ மூணாவது லேயராக இது வந்துருச்சு. இப்போ இந்த லேயரை, இப்போ இங்கே இந்த செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த டிவிக்கு மட்டும் நம்ம வந்து ஒன்று நியூ லேயர் கொடுத்த பார்த்தீங்களா, அதே தான். அதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ ஃபோட்டோவை எந்த ஃபோட்டோ வந்து டிவிக்குள்ளே வரணும்னு நம்ம சொல்கிறோமோ அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்காங்க. இது கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது லேயருக்குள்ளே போய் மெர்ஜ் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து கட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இப்போ வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து சைஸ் சின்னது பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். உங்களுக்கு வேறு எந்த இடத்துக்கும் வந்து இந்த ஃபோட்டோ போகாது. ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் வந்து கிளிப்பிங் மாஸ்க். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆல்பம் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஷீட்டில் வந்து நாலாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இது. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.